ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 42 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ கம்பி வளைக்கப்பட்டு 6:5 என்ற பக்க விகிதம் கொண்ட செவ்வகமாக மாற்றப்படுகிறது எனில் செவ்வகத்தின் அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 42 சென்டிமீட்டர் ஆரமுள்ள, சரிங்களா, ஒரு வட்ட வடிவ கம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வட்ட வடிவ கம்பி, சரிங்களா, ஒரு வட்ட வடிவ கம்பி அதனுடைய ஆரம் அப்படின்னு பார்க்கும்போது 42 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வகமாக, ஓகேங்களா, செவ்வகமாக சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ செவ்வகமாக சேஞ்ச் பண்ணால் அதனுடைய லென்த் எப்படி இருக்குன்னா 6:5 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னே தெரில, 6x இருக்கு, ஓகேங்களா. ஸோ என்ன தெரியாதனால நம்ம 5x 6x அப்படின்னா, அதாவது 5 மடங்கு இது 6 மடங்காக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதன் செவ்வகத்தின் அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீளம், இது அகலம். அப்போ 42 சென்டிமீட்டரை சுற்றளவை நான் வந்து என்னவாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வகம் சுற்றளவாக மாற்றணும், சரிங்களா. அப்போது ஒரு வட்ட வடிவ கம்பி, அதாவது வட்ட வடிவ சுற்று வட்ட பாதை, சரிங்களா, அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr ஈக்குவல், இதோடைய ஃபார்ம் என்னென்னா 2 × L + B, ஓகேங்களா. அப்போ 2πr, 2 × 22/7 × R உடைய வேல்யூ 42, அப்போ 2 × L உடைய வேல்யூ 6x + 5x, சரிங்களா, 5x. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 6 முறை 7×6 = 42, சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், இந்த பக்கம் 2 இருக்குங்களா, இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், 22 × 6/2. அப்போ 6x + 5x என்ன ஆகும்னா 11x வரும், சரிங்களா. இது எதுவும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ என்ன ஆகணும், 22 × 6/11, ஒரு 11 11 2 11 22. அப்போ 2 × 6 = 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 12, சரிங்களா. நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அகலம் இது பார்த்தீங்கன்னா 5x, அப்போ 5 × 12, சரிங்களா, 5 × 12 60 சென்டிமீட்டர், சரிங்களா, நம்மளுடைய ஆன்சர் 60 சென்டிமீட்டர். ஸோ ஒவ்வொரு சமும் நம்ம இப்படி தான் கம்பேர் பண்ணணும். இது வந்து சம பக்கம் முக்கோணமாக இருந்தால் எப்படி இருக்கும், சரிங்களா. இதுமாரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து பார்க்குறோம், அப்போ ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம கெஸ்ட்டில் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், 2πr சுற்றுவட்ட பாதை, சரிங்களா, 2πr. நெக்ஸ்ட் வந்து செவ்வகத்தின் சுற்றளவு 2 × L + B, ஸ்கொயர் யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸ், சரிங்களா, 5 மார்க்கில் 1 மார்க் தான். ஸோ அது வந்து முக்கியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.